இலகுவாக ஒவ்வொருவருடைய கைகளிலும் வந்துவிட்ட ஸ்மார்ட் போன், மிடுக்கு கை தொலைபேசி. இந்த ஸ்மார்ட் போன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக 4 மணித்தியாலங்களில் 4000 ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியுமா? பெரிய தொகையாக தெரிகின்றது, ஆனால் இலகுவான வழிமுறைகள் தான். உங்களாலும் சம்பாதிக்க முடியும். யார் யாரெல்லாம் இந்த 4 மணித்தியாலங்களில் 4000 ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதற்கான ஒரு வழிமுறையை காண்பிக்க இருக்கின்றேன். எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் ஒரு ஆப் பற்றி கூறினார். இப்பொழுது ஸ்மார்ட் போன், இதில் ஆப்ஸ், இதுதான் இப்பொழுது பிரபஞ்சமாக இருக்கின்றது. எந்த விடயம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கான ஆப் ஒன்றை பயன்படுத்தினாலே நாங்கள் இலகுவாக அனைத்து விடயங்களையும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு ஆப்பை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த இடத்துடைய அட்ரஸை கண்டுபிடித்து இலகுவாக அங்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று பல விடயங்களுக்கு ஆப் வந்துவிட்டது. இப்பொழுது இணையத்தில் பணம் சம்பாதிப்பதற்கும் ஆப் ஒன்று வந்திருக்கின்றது என்று கூறி என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஆப்பை பற்றி என்னிடம் கூறினார். நானும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 மணித்தியாலங்கள், 3 மணித்தியாலங்களின் முயற்சியின் பின் என்னால் $27 பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கான ஆதாரத்தையும் நான் இங்கு, இது ஸ்மார்ட் போன் மூலமாகவோ அல்லது பின்பு ஒரு போட்டோ மூலமாக அதை இணைப்பதற்காக தயாராக இருக்கின்றேன். உங்களாலும் அதை சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த $27 பணத்துக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். எங்களிடம் போதுமான அளவு ஸ்பான்சர்ஸ் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு மேலதிக வீடியோக்களை காண்பிக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த அப்பில் வேறு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அங்கே போய் அதை கிளிக் பண்ணி அதில் வர்ற வீடியோஸை பார்க்கணும், பார்த்துட்டு லைக் பண்ணணும். இதுதான் உங்களுடைய வேலை. ஒரு வீடியோவை 40 to 50 seconds வரைக்கும் பார்க்கணும். அப்படி பார்க்க போனீங்கன்றால் உங்களால் 1 நிமிடத்தில் ஒரு வீடியோ பார்க்க முடியும் என்றால் 10 நிமிடத்தில் 10 வீடியோக்கள் பார்க்க முடியும். 10 வீடியோக்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு $1 பணம் கிடைக்கும். இப்படி பார்க்க போயிருக்க 3 மணித்தியாலத்தில் $27 என்னால் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பின்பாக ஒரு மெசேஜ் வந்தது, எங்களிடம் போதுமான அளவு ஸ்பான்சர்ஸ் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு எங்களால் வீடியோக்களை காண்பிக்க முடியாமல் இருக்கின்றது. சிறிது நேரம் கழித்து இந்த வீடியோக்களை பார்வையிடுவதன் மூலமாக நீங்களும் பணம் சம்பாதிக்க முடியும் என்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நானும் ஒரு 1 hour கழித்து அந்த வீடியோவை பார்த்ததற்காக அங்கே சென்றேன். அதே மெசேஜ் திருப்பி வந்துச்சு. 2 hours, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 5 மணித்தியாலம் கழித்து அங்கே போய் பார்க்கும் பொழுதும் அதே மெசேஜ் தான் வந்தது. இதன் மூலமாக நான் கற்றுக்கொண்ட விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நான் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் தெரிவிக்க இருக்கும் விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இணையத்தின் மூலமாக இலகுவாக எவராலும் பணம் சம்பாதிக்க முடியாது. இருப்பினும் 4 மணித்தியாலங்களில் 4000 ரூபாய்க்கு மேலதிகமாக கூட பணம் சம்பாதிக்கலாம். யாரால்? இந்த ஆப் கிரியேட் பண்ணினார் பார்த்தீங்களா, அவருக்கு இருக்கும் திறமை. உங்களுக்கும் திறமை இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அவருக்கு இருக்கிற திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலியான ஒரு ஆப்பை தயாரித்து அதன் மூலமாக பலருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்தி பலருடைய ஆசையை தூண்டி அவர்களை ஏமாற்றுவதன் மூலமாக அவர் இப்பொழுது 4 மணித்தியாலத்தில் 4000 ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தொகையை சம்பாதித்து விட்டார். அப்படி ஏமாற்றும் திறமை உங்களுக்கு இருந்தால் நீங்களும் அவர் சம்பாதித்ததை போன்று சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு திறமைகளும், உதாரணமாக ஒரு சிலருக்கு வீடியோ செய்வதற்கான திறமைகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு படம் கூறுவதற்கான திறமைகள் இருக்கலாம், ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் உதாரணமாக 70 பேருக்கு பிடித்திருந்தால் 30 பேருக்கு பிடிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படி 30 பேருக்கு பிடிக்கல் என்றாலும், 70 பேருக்கு பிடித்திருந்தாலும், அல்லது 70 பேருக்கு பிடிக்கல் என்றாலும், 30 பேருக்கு பிடித்திருந்தாலும், மொத்தமாக 100 வாடிக்கையாளர்கள் உங்களிடம் இருக்கின்றார்கள். அதுதான் இணையதளத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆதாயமான விடயம். இந்த 100 பேரும் பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு பணத்தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இணையத்தில் எவ்வாறு ஒரு விளம்பரத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கப்படுகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய விடயத்தில் உங்களுடைய வீடியோவிற்கு பின்னாலோ அல்லது உங்களுடைய திறமைகளுக்கு பின்னால் ஒரு விளம்பரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த விளம்பரத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கப்படுகின்றது. இருப்பினும் நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு சென்று வேலை செய்வதன் மூலமாகவோ அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வதன் மூலமாகவோ கிடைக்கும் பணத்தொகையை விட இந்த இணையத்தில் குறைவான பணத்தொகை தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் வீட்டிலிருந்து சுயதொழிலாக செய்து கொண்டு இதன் மூலமாக நீங்கள் அதிக பணத்தொகை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் பற்றிய பார்வையை நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களாக உங்களுக்கு
எவ்வாறு இணையத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற வழிமுறைகளையும் அதற்கான செயல்முறைகளையும் படிப்படியாக காண்பிப்பதற்காக காத்திருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொரு வீடியோக்கள் இணையத்தில்